Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 9th standard chapter 2 ல example 2.30 பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா the mass of the earth is 5.97 into 10 to the power of 24 kg and that of the moon is 0.073 into 10 to the power of 24 kg. What is their total mass அப்படினு கேட்டிருக்காங்க. டோட்டல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ எப்படி ஆட் பண்ணணும்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் மாஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 5.97 இன்டூ 10 டு த பவர் ஆஃப் 24 கேஜி ப்ளஸ் 0.073 இன்டூ 10 டு த பவர் ஆஃப் 24 கேஜி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் இருக்குது. இது ரெண்டும் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். சேமாக தான் இருக்குது, அப்போ ஈஸியாக இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ என்ன வரும்னா 5.97 ப்ளஸ் 0.073. நான் என்னென்னு பண்ணுறேன்னா 10 டு த பவர் ஆஃப் 24 வெளியே எடுத்துடுறேன். கேஜி வேணால் ஃபைனல் ஆன்சரில் கூட போட்டுக்கலாம்னு தப்பு கிடையாது. நான் இங்கேயும் 10 டு த பவர் ஆஃப் 24, இங்கேயும் 10 டு த பவர் ஆஃப் 24 வெளியே எடுத்துட்டேன். இது ரெண்டுத்தையும் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். இப்போ 5.97 0.073 ஆட் பண்ண போகிறோம். எதுவுமே இல்லைனா ஜீரோ இருக்குன்னு அர்த்தம். 7 + 7 14, 4 பேலன்ஸ் 1, 1 + 9 10, 0 பேலன்ஸ் 1 6. ஸோ ஆன்சர் என்னென்னா 6.043 இன்ட்டு 10 டு த பவர் ஆஃப் 24 கேஜி. ஃபைனல் ஆன்சர் வந்து எப்பவுமே சயின்டிஃபிக் நோட்டேஷனில் தான் இருக்கணும். அதாவது டெசிமலுக்கு முன்னாடி ஒரு நம்பர் தான் இருக்கணும். 10 டு த பவர் ஆஃப் சம்திங் இருந்துச்சுன்னா அது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, சிம்பிள் கான்செப்ட். சரி, இப்போ இதில் எல்லாம் சேமாக இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா நெக்ஸ்ட் எக்ஸாமில் பார்க்கலாம் என்ன பண்ணணும். சரிங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.